வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் கிருஷ்ணமூர்த்தி. நாம் இன்றைக்கி ஸ்வீட் பன் அண்ட் ஸ்வீட் பிரெட் எப்படி செய்ய பற்றி பார்க்கலாம். முதல்ல மைதா ஒரு 3 கப் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு பெரிய பேசினில் போட்டுடலாம். மைதாவை நல்லா சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து நம்ம ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி சுற்றி வந்து மைதாவை வந்து தள்ளி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சுகர் ஒரு 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். அது வந்து சால்ட்டு மேலே படாத மாதிரி வச்சுருக்கேன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஆயில் ஒரு 1/3 கப் எடுத்துக்கலாம். அதையும் அந்த சென்டரில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா வாட்டர் வந்து 1 கப். 1 கப்பு வாட்டர் எடுத்துக்கோங்க. எல்லா வாட்டரையும் ஊற்றிடாமல் கொஞ்சோண்டு மிச்சம் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா தான், ஏன்னா மைதா ஒவ்வொரு மைதா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மைதாவில் குளுட்டன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். வேறு மைதாலெலாம் குளுட்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைதாவில் கம்மியாக இருக்க மைதாவில் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சால்ட்டு சுகரு ஈஸ்ட்டு எல்லாம் கரையிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மைதாவை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அப்போ வந்து டோ தேய்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே என்ன பண்ணுறேன், மைதாலாம் ஒன்று சேர்க்குறேன். ஸோ இன்னும் சேர்த்து அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேசின்லேயே வச்சு நான் தேய்க்கிறேன். ஓரளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டேபிளில் போட்டு தேய்க்கலாம். நம்ம இதில் வந்து இந்த டோவில் வந்து மெயினாக வந்து குளூட்டன் ஃபார்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டோ வந்து நீடிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த குளூட்டன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த குளூட்டன் ஃபார்ம் ஆனால் தான் அது வந்து அந்த எலாசிசிட்டி கிடைக்கும். அந்த எலாசிசிட்டி கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஸ்ட்ரக்சராகவும் வரும். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணேன், சரியாக வரல. அதனால் மறுபடியும் நான் பண்ணுறேன், மறுபடியும் தேய்க்கிறேன். இதில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க இந்த டோவை தேய்க்கிறதுக்கு. நார்மலாக நீங்கள் ஒரு 1/2 கேஜி 1 கேஜி ஃப்ளார் போட்டு தேய்க்கினா கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கும். அதை நல்லா நீங்கள் தேய்க்கணும். டோ எந்த அளவுக்கு நீங்கள் தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வந்து நல்லா வந்து அந்த குளுட்டன் வந்து ஃபார்மேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இருந்தால் டேபிளில் போட்டு தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ டேபிளில் நல்லா தேய்ங்க. ஒரு கை இன்னொரு உள்ளங்கை ஒரு கை இன்னொரு கை நீங்கள் மாற்றி மாற்றி நம்ம தேய்க்கிறோம். தேய்ச்சி முடிச்சு இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு டோவும் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அந்த டோவோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, எலாசிசிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இந்த குளுட்டன் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம், அது அப்படியே ஒரு டேபிள்லேயோ இல்லை ஒரு பவுல்லேயோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடுறோம். நல்லா பொங்க விட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஈரத்துணியை போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் அது நம்ம பாட்டுக்கு அது லைட்டாக பொங்கட்டோம். பொங்கினதுக்கப்புறம் அது ரெடியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம டோவை வந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லி குக்கர் இருக்கேன், அதிலேயே நான் வந்து அந்த பண்ணெல்லாம் பொங்க விடலாம்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஆஃப்டர் பேக்கிங் வந்து பண்ணை வந்து வெளியே ஈஸியாக எடுக்க முடியும். டோ வந்து டிவைட் பண்ணுறேன். 30-35 கிராம் 40 கிராம் வெயிட்டில் வந்து டோ வந்து டிவைட் பண்ணி டோ மேக்ஸிமம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பன் ஈவனாக இருக்கும். ஏன்னா சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்.
ஸோ மிச்சம் இருக்க அந்த டோவை என்ன பண்ணுறேன், ஒரு லோஃபானாக சுற்றி அந்த ட்ரெயில் தட்டில் வச்சிடறேன். ப்ரெட்டை நல்லா சுற்றணும், நல்லா டைட்டாக சுற்றணும். அதே மாதிரி நம்ம சுற்றும்போது பின்னாடி ரெண்டு அந்த மைதா லேயர் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதை வந்து எடுத்து வைக்கணும். அந்த கீழ்ப்பக்கம் வர ஜாயிண்ட் வந்து கீழ்ப்பக்கம் வர மாதிரி வைக்கணும், இல்லைன்னா சைட்லேயோ இல்லை மேலேயோ வர்ற மாதிரி வச்சிங்கன்னா பொங்கினதுக்கப்புறம் வெடிச்சிடும். ஸோ பன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் பண்ணணும். பால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு பாருங்கள், இந்த கையில் அந்த மாதிரி வந்து உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உருட்டணும். இந்த மாதிரி உருட்டிட்டிங்கன்னா பன் வந்து ஒரே நல்லா ஷைனிங்காக நல்லா உருளையாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உருண்டையாக கிடைச்சது அப்படின்னா பொங்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு கையில் உருட்ட வரலன்னா டேபிளில் வச்சு கூட நீங்கள் அதை வந்து பால் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை வந்து ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன் பொங்குறதுக்கு. இதை நம்ம சுற்றி வச்சிடணும். சுற்றி ஒரு காற்று போகாத இடத்துல, அதாவது அலமாரிலேயோ இல்லை வந்து ஒரு கீழே கபோர்ட்லேயோ நம்ம இதை வச்சிடலாம். வச்சோம்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் டு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா பொங்கிடும். பொங்கிட்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாவே தெரியும். ஒன்ஸ் நீங்கள் டச் பண்ணுற இடம் திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடாது. லைட்டாக டச் பண்ணும்போது ஒரு ஃபிங்கர் வச்சு டச் பண்ணும்போது அந்த இடம் வந்து சுற்றி இருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து பொங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து நம்ம இப்போது மில்க் வாஷ் கொடுக்குறேன். மில்க் வாஷ் ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மல் மில்கில் லைட்டாக வாட்டரை போய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக சுகர் போய் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை வந்து துணியோ வச்சு கூட அப்ளை பண்ணலாம். பொங்கினதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அங்கே கபோர்ட்லேருந்து எடுத்து நம்ம வந்து டேபிளில் வைக்கும்போது மெதுவாக வைக்கணும். டங்குன்னு வச்சிட்டிங்க அப்படின்னா அது பொங்கினது இறங்கிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், மெதுவாக வைங்க. அதே மாதிரி நம்ம குக்கரில் வைக்கும்போதும் மெதுவாக வைக்கணும். கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இறங்கிடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொங்கினதுக்கப்புறம். இது வந்து ட்ரை பண்ணேன் இட்லி சட்டியில் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு பன்னு பேக் பண்ணும்போது வந்து ஹீட் வந்து வரல, ஆனால் இதே வந்து நான் குக்கரில் பண்ணும்போது நல்லா வந்தது. ஸோ குக்கரில் ஃபஸ்ட்டு நான் ப்ரெட்டை பேக் பண்ணிடுறேன். ப்ரெட்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது அதிகமான டைம் எடுக்கும், 30-35 minutes எடுக்கும். பன் வந்து ஒரு 20-25 minutes ரெடி ஆகிடும். பேக்கிங் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குக்கரில் வச்சது இதுவே வெடிச்சிருக்கு பாருங்க. நான் கரெக்டாக தான் வச்சேன், பட் ஆனால் குக்கரில் வச்சதுனால இன்னும் நல்லா பேக் ஆகி அதை லைட்டாக வெடி விரிசல் விட்டுருக்கு. பன்னு பேக்கிங் ஓகே, பட் ஆனால் வந்து எல்லா பக்கமும் வந்து டெம்பரேச்சர் கிடைக்காதனால அது அந்தளவுக்கு கலர் வரலை. பட் இதே இது குக்கரில் வைக்கிறேன், இதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணிடலாம். ஆயில் வாஷ் கொடுத்துட்டீங்க, இதுக்கு ஆயில் வாஷ் கொடுக்கணும். மேலே ட்ரையாக ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். இப்போ ஆயில் வாஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பன் வந்து சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. ஏன்னா இது வந்து அந்த ஹீட் வந்து எல்லா பக்கமும் வந்து இது வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து வந்து பேக்கிங் வந்து உங்களுக்கு ஈவனாகவும் நல்லா மேலே கலராகவும் வந்துருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஆயில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஆயில் வாஷ் பண்ணிவிட்டு ஆறின உடனே நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதோ பன்னஸில் ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பன் ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரெட்டு நல்லா வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.